வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுமையாக இருக்கேன், நீங்களும் நல்ல சுமையாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது நடிகர் விஜய் அவர்கள் 68வது படத்துக்காண்டி இலங்கைக்கு வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி உண்டு. அதாவது போய்கொண்டிருக்கு, அந்த வகையில் அது உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது 68வது படத்தெடுக்க போகிற இயக்குனர் வெங்கட் பிரபுவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கொழும்பு வந்திருக்கிறார். அதாவது இந்த படக்குழுவினரே கொழும்பு வந்திருக்கேன். நம்ம ஆகியால் கூடுதலாக விஜய் வரத்தான் போகிறாருன்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் வரப்போகிறார். என்னடா விஜயை பற்றி எல்லாம் நீ புழுத்துறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் ஒரு நடிகர். இப்போ கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே உண்மையாக அவர் உதவி செய்திருக்கார். உண்மையை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எந்த காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ விஜய் இலங்கைக்கு வரார். அதாவது விஜயின்ற மனைவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கீதா காவா பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்தது, அதாவது லண்டனில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர். அவள் அந்த சொந்த இடம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சித்தங்கனியில் அப்படின்ற பூர்வீக வீடு இப்போ இருக்குது. உங்களுக்கு தெரியும், என்னடா அப்பா நீ பூர்வீக வீடெல்லாம் போய் வீட்டை காட்ட போகிறான்னு கேட்பீங்க. விஜயின் ரசிகர்கள் சார்பாகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது அவர்களுக்கு இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருந்தது, அவர் சில சில விஷயங்களை நாங்கள் சொல்லத்தானே வேணும், இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிலாம் இருக்குன்னு வீடியோக்களால் காட்டும்போது தான் தெரியும். ஆகையால் ரசிகர்களுக்கான தான் இந்த காணொலி போடுறேன் நான். அதாவது உங்களுக்கு சில பேருக்கு இந்த காணொலி பிடிக்காது, என்னடா வீட்டு வாசலில் நிற்கிறீ அப்படி நிற்கிறீங்களா, நீங்கள் கேட்கலாம். சில பேர் பிடிக்காது. ஆகையால் உங்களுக்கான காணொலிகள் திருப்பி, அதாவது வேறு வேறு காணொலியெல்லாம் பெறும், யோசிக்காதீங்க. இது உங்களுக்கு பிடிக்காட்டி அதை ஸ்கிப் பண்ணி போட்டு இனி வர்ற அடுத்த காணொலியில் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு பிடிச்சது இப்போ கிட்டலில் நடந்தது, அதாவது நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உதவியை வழங்கியிருக்கிறார். முக்கியமாக ஒரு இறந்தாக்களுக்கு 100,000, மற்றது வீடு அழிஞ்சாக்களுக்கு 50,000, 30,000 அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பெரிய உதவிகள்லாம் செய்திருக்கிறேன். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த உலர் உணவு பொதிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். உண்மையாக ஒரு நல்ல விஷயம். அவர் எங்கே வரப்போகிறான்னு தெரியல, அவர் வந்தார்ன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர் பண்ணுவீங்க. சேர் பண்ணி விட்டால் அளவே இந்த கண்ணில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ ஏண்டா சில நேரம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். யாழ்ப்பாணத்துக்கு வராருன்னு தெரியல, அவர் படம் சம்மந்தமாக தான் இங்கே வரார். நாங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலிக்கவும், இப்போ நாங்கள் காட்ட போகிற காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா, அவங்களோட பூர்வீக வீடை தான் இப்போ காட்ட போகிறேன். அவங்க யார் என்ற சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் அப்படி வீடு போட்டிருக்கேன், அதாவது மாறி வீட்டை காட்டி போடுறேன் நான். அதாவது இது விஜய் அவர்களோட மனைவிண்ட வீடுன்னு சொல்லி வேறு யாட்டி வீடை மாறி காட்டி போடுறேன். நேரம் காட்ட அதுதான் வீடுன்னு சொல்லி காட்டி போடுறேன். இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலான பூர்வீக வீடு தான். வாங்க போவோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாச்சாரம், அதாவது அது வேலப்பிள்ளை வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கணும். நடிகர் விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி முதல் ஒரு வீடை காட்டினா, அது ஏன் அந்த வீடு மாறி காட்டினான்னு சொல்ல போனால், வேலாயுத பிள்ளை வேலுப்பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தவன், அந்த ஒரு காரணத்தால் வீட்டை மாறி காட்டு. இந்த வீட்டோடைய பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு நாச்சார், பின்பக்கம் இல்லை இந்த பக்கத்திலேயே நாச்சார் இருந்தான். பரம்பரை வீடு இந்த தடவை குளவிட அவன் காட்டிட்டான். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் காசிப்பீரன் வைர கோயில் அடி தான் நிற்கிறேன். என்ன திருப்பி இங்கே காசிப்பீரன் வைர கோயில் அடிக்கு வந்திருக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நான் ஒரு வீடு ஒன்று காட்டியிருப்பேன் தான். அதாவது விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி, அதாவது நடிகர் விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டியிருப்பேன். அது அண்டைக்கு பார்த்தீங்கன்னா தவறுதலாக ஒரு வீட்டை, அதாவது வேறொரு வீட்டை காட்டிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி ஒரு டீச்சர்ட்ட வீடாம். அதாவது அந்த தவறை சரி செய்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். வேலாயுத பிள்ளை வேலுப்பிள்ளைன்னு ரெண்டு பேர் இருக்கணும். வேலுப்பிள்ளை பார்த்தீங்கன்னால் சொர்ணலிங்கம் இருக்கிறது, அதாவது விஜயின்ற மனைவி சங்கீதாண்ட அப்பாண்டு சகோதரம் வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை என்ற வீட்டுக்கு பதிலாக வேலாயுத பிள்ளை என்ற வீட்டை காட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன சினிமா பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் கேட்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னு சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறது, நடிகர் விஜய்க்குன்னு சொல்லி ரசிகர் மாதிரி இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலான வீடை காட்டி போட்டேன், அதை சரி செய்கிறதுக்கான தான் இந்த வீடியோ நான் போடுறேன். வேலுப்பிள்ளை அதாவது சொர்ணலிங்கத்தின் சகோதரம் வாழ்ந்த வீட்டை பேருங்கோ. சித்தங்கனி சிவன் கோயில் நீங்கள வந்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிற வீடு தான் இந்த இடர் அண்டகி. அந்த சிவன் கோயில் அடியில் வந்து இது சம்மந்தமாக விஜயின் வாய்ப்பின் வீடு சம்மந்தமாக கேட்டிருக்கிறார். அப்போ தவறுகளாக வேலுப்பிள்ளை வீட்டை 7000 பிள்ளை என்று காட்டி விடுத்தினான். இதுதான் இந்த வேலுப்பிள்ளை வீடு, இவர் காட்டுற வீடியோ உண்ட வீடு தான் இப்போ வேலுப்பிள்ளை வீடு. இதுவும் சிவங்கோயில் வீதியில் தான் இருக்குது இந்த வீடு. அந்த வேலுப்பிள்ளை என்றது யாருன்னு சொல்லுவீங்களா? வேலுப்பிள்ளை என்றது வேலாய வேற சொர்ணலிங்கம் இருக்கிறாரே யார், விஜயின் மனைவி மனைவியின் தகப்பன், தகப்பன் தம்பியோ தம்பியனோ தெரியலேனாக்கு அவற்ற வீடு தான் இந்த வீடு. இங்கேயும் அவன் நீண்ட காலம் இருந்திருக்கு. நீண்ட காலம் இருந்திருக்கு. ஓ, இந்த வைரோயில் இந்த இதில் அருகாமையில் வைரோயிலாம் அவன் இந்த கோயில் கவிண்ட கோயில் அப்படியா? ஓ, அதே தான் இந்த இடத்துல இருந்தது.
83rd century இங்கே இருந்து போனது அந்த கொழும்புல போயிருந்து இடப்பிய போட அப்படியே லண்டன் போனவன் சொல்லி. இதுதான் அந்த வைர கோயில் பாருங்க. காசிபீரன் வைர கோயிலுக்கு தானே, அதை பார்த்து ரீச சம்பந்தமான அறிவுகளை பெற்றுக்கொள்வோம். கோயில் இருக்கிறார்கள் எல்லாம், அதாவது கூடுதலான நாட்கள் அந்த வீடியோ பார்த்து கிட்டத்தட்ட 260,000 பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நம்ம இப்போ வரைக்கும், யூடியூப்பில் 85,000 மற்றது 60,000 கிட்டத்தட்ட 100,000 பார்ப்பினும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு தவறுதலான ஒரு வீடியோவில் மட்டும் அந்த வீட்டை மட்டும் மாறி காட்டி போடும், அந்த வீட்டை அண்டைக்கு கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி இருக்கான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னால், இன்னும் சில முக்கியமான நபர்கள், அதாவது சிங்கப்பூரில் பிரதமராக இருந்தார் அவற்றை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். மற்றது கணக்கு படியங்கள் எல்லாம் இருக்குது, அதுகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றது கோவிக்காதயங்கோ, இது விஜய் ரசிகர்களுக்கான பதிவு தான். அதாவது பிள்ளையான தகவல் ஒன்று சொல்லிட்டேன், பிள்ளையான தொழிலாத கிட்டத்தட்ட சொந்தக்காரட்டை வீடு எல்லாம் காட்டினான், சொந்தக்கார வீடு எல்லாம் இதெல்லாம் இருந்தேன்னு சொல்லி காட்டினான். ஒரு சின்ன ஒரு பிள்ளை, அதாவது வீடை மட்டும் மாறி காட்ட அந்த வகையில் அந்த வீடு இதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். திருவம்பாவூர் காசிபீரன் வைரோயில் என்று சொன்னால், இது சித்தங்கனியில் பெண்ணமூலி என்ற இடத்துல இருக்குது. இந்த பெண்ணமூலி என்றதை பிரபலமாக வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு நரம்பியல் வைத்திய நிபுணர் இந்த இடத்தை பெண்ணமூலியில் பிரபலமாக்கினார். பெண்ணமூலியில் இந்த காசிபீரன் பல நூற்றாண்டு காலமான பழமை வாய்ந்த ஆலயம். இது சுண்ணாம்பு கட்டிடங்களால் இந்த கோயில் இருந்தது. தற்போது இது கருங்கல்லால் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து இப்போ இங்கே கிராம வீடியோவில் காட்டிருப்பேன். இந்த புல் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வளர்க்குற புல், ஒரு மாதத்து ஒருக்கா வெட்டி விடமாம் இந்த புல். நாங்கள் இப்போ போக போகிறது தான் அது எந்த பெரம்பரையாகவே வித்துனம் என்ன இடப்பெயர்வோட 83rd century இவங்க இடம்பெயர்ந்து போகையில கடுமையான சிக்கல் மத்தியில் அவன் ஏதோ அவைய சிங்களத்தால் அவைய வாசிக்க சொல்லி பேப்பர் ஒன்றை கொடுத்து அவை சிங்கள இனம் இல்லை என்று சொல்லி அவை அச்சுறுத்தின பிறகு தான் அவை யூகேக்கு போனது. யூகேக்கு, அதாவது லண்டனுக்கு போனவன் என்ன, கடும் பிரச்சனை மாதிரிலாம் போனவன் என்ன, இல்லாட்டி இங்கே வாழ்ந்துருப்போம் அப்படியா? அப்படி, அதாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பெரம்பரை வீடு, நாங்கள் போய் அதை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா காசிபீரன் வைர கோயில் இந்த ஒழுங்கைக்கு எதிராக இருக்க ஒழுங்கையில் தான் நான் வேண்ட வீடு, அதாவது பெரம்பரை வீடு இருக்குது. இந்த ஒழுங்கை தான் நாங்கள் இந்த ஒழுங்கையை நோக்கி தான் போக போகிறோம், அதாவது கடைசி தொங்கல் இருக்குது தான் பார்ப்போம் அங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன தொடர்ந்து நாங்கள் வாங்க. இது பெரம்பரை வீடா, இப்போ எல்லாம் வித்துட்டுனா நான் வீட்டை மட்டும் காட்டுறேன் என்ன. இங்கால ஒரு வளவு ஒன்று இருக்கு, சும்மா நல்லா காப்பீங்க. அது இந்த வளவு அங்கால வயல்கரை வயல் என்ன, இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா வயல் மற்ற குட்டி குட்டி வளவு எல்லாம் இருக்குது. வீட்டு பக்கத்தில் இந்த அந்த வீடு இருக்குது வேறங்க, அதாவது பெரம்பரை வீடு. கிட்டத்தட்ட ஒரு 100 meters வரும், அதாவது காசிபீரன் வைர கோயிலிருந்து 100 meters வரும். இங்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் வயல் வாழ்ந்த பெரம்பரை வீடு. இந்த தடவை குளவு விடாமல் காட்டிட்டேன், நீங்கள் பார்த்துட்டு சரியாக ஒன்று சொல்லுங்கள் சரியா? முதல் காடுனு ஒரு டீச்சரை விடாம, அதாவது வேலாயுத பிள்ளை என்ன பேர் என்ன, வேலாயுதம் பிள்ளை ரீச்சிட்ட வீடாம், அதாவது காட்டிட்டாங்க. ஆனா அதுல சொங்கோயில் வீதியில ஏழு பிள்ளை என்றது சொன்னலிங்கத்தின தம்பியாரோ தமையன் இப்பதான் விளங்குது. கொஞ்சம் எங்க போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால், போன வீடியோவில், அதாவது இதுக்கு முதல் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் சிங்கப்பூரில் சித்தங்கனியை சேர்ந்தவரால் பிரதமராக இருந்திருக்கிறார். அவற்றை வீடு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் அந்த வீடை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் போகிற வழிவேறங்கோ, துணை பிரதமர்னு சொல்லினேன். இதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் துணை பிரதமராக இருந்தவர். சின்ன தம்பி என்ன பேர், சின்ன தம்பி தான் அவற்றை பேர், எப்படி இருக்கேன் வேறங்க வீடு. சிங்கப்பூரில் இருந்த ஒரு முக்கியமான நபர், 3 வருஷத்துக்கு முதல் அவன் ஒரு ஆள் தேடி வந்தவராம், அதாவது சிங்கப்பூரின் திணை பிரதமராக இருந்தவராம். இந்த வீட்டை சேர்ந்தாள் இப்போ அவட்ட வீடு தானே இல்லாட்டி வித்தாச்சா?
நீங்கள் பாக்குற இந்த இடம் சிங்கப்பூர்ல உள்நாட்டு வெளிநாட்டு வெளிவிகார அமைச்சராக இருந்த சின்னத்தம்பி ராஜரத்னம் என்பவற்ற வீடு. இது லட்ச ரோட்ல சித்தங்கனி சீக்காய் வீதி என்ற வீதியில இருக்குது. வட்டுக்கிழக்கு சித்தங்கனி என்ற இடத்துல இருக்குது. இப்போ கடந்த காலம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அமைச்சரால் இவற்ற வீடு பார்க்கணுமென்னு இங்கே சித்தங்கனிக்கு வந்திருக்கிறார். அப்போ பிரதேச செயலர் மற்றது அந்த அமைச்சரோட ஏராளமான ஆக்கள் இந்த வீட்டை வந்து பார்த்தவ இங்கே பார்க்கறது இது அந்த ராஜரத்னம் அவையின் அப்பாண்ட இடம் சின்னத்தம்பி ஜேபி என்று கிடக்கு. பாருங்க அதில் பேர் கிடக்குது சின்னத்தம்பி ஜேபி என்ற அந்த அந்த காலத்தில் ஜேபியாக இருந்திருக்கிறார். உள்நாட்டு வெளிநாட்டு வெளிவார துணை அமைச்சராக இருந்த ராஜரத்னத்தின் வீடு. இந்த வீட்டின் மோப்பை பார்க்கவே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் என்னன்னு சொல்றது அந்த காலத்தில் சுண்ணாம்புல செய்தது என்ன? அது மட்டும் இல்லாமல் முருகக்கல்லா அஞ்சு பாருங்க முருகக்கல்லில் செய்திருக்கணும். இங்கே பாருங்க அந்த காலத்தில் கட்டின வீடு. நோமலா இப்போ நாங்கள் இதில் சிங்கங்கள் புளியான்னு சொல்லி வைப்போம். அந்த காலத்தில் சிங்கமா புளியா சிங்கம் என்ன அந்த காலத்தில் சிங்கம் அதாவது பாருங்க கதவில் வச்சிருக்கணும் வடிவுக்கு வச்சிருக்கேன். எங்க மேலையா? ஆ அங்கே அது இல்லை என்ன அதாவது உள்ளுக்குள்ள அந்த காலத்தில் பூ டிசைன் போட்டு உங்கள் அது இல்லை பாருங்க எவ்வளோ வித்தியாசம். இது எத்தனை வருஷம் இருக்குது இல்லை 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்ன வடையா தெரியல என்ன 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? ம் அப்படி என்ன உள்ளுக்கு இருக்க டிசைனை பாருங்க இங்கே பூ எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த பக்கம். இப்போ நாங்கள் உள்பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது இந்த முன்புறம் இருக்குது தானே இது முன்பக்கம். இதில் பாருங்க அந்த கும்பம் என்ன கும்பத்தை பாருங்க உடஞ்சிட்டு என்ன சேதம் அணைஞ்சிட்டு மற்ற அந்த முன் முகப்பில் இருக்கிற கதவை பாருங்க உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே இந்த கதவா இந்த கதவையில் இதில் நடராயர் இருக்கிறாரு என்ன நடராய பெருமை இருக்கிற பாருங்க என்ன டிசைனில் செய்யறீங்க என்ன இத்தனை பேர் நூறுக்கு மேல என்ன ஓட்டில் இருக்குது என்ன ஆனால் ஓடு ஒரு மாத்திரி பின்னம் தானே இந்த பக்கத்தையும் அப்படியே இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்க நடுவில் ஒரு டிசைன் ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அப்படி அங்கே அந்த மூலையிலையும் இருந்ததா இப்போ உடஞ்சிட்டு தான் அந்த மூலையிலையும் இருந்ததா. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாச்சார் வீடு தான் பாருங்க மேலே எப்படி இருக்கண்டு பாருங்க நாச்சார் வீடு இடிச்சிட்டிங்களா? ஆ ரெண்டு நாச்சாரம் என்ன அதாவது இதே மாதிரி என்ன மூன்று இருக்கு அப்படியா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாச்சாரம் அதாவது இதே மாதிரி இஞ்சி பாருங்க இதே மாதிரி அங்கால் பக்கம் இருந்திருக்கு ஆனால் இப்போ இடிச்சிட்டுமா. அந்த காலத்தில் பாருங்க அந்த கீழ்ப்பகுதி எப்படி கட்டியிருக்கணும் என்றால் இப்போ மாவழுகள் அதில் எல்லாம் போடினோம் அதாவது சும்மா இதுகளை போடினோம். அந்த காலத்தில் நாங்கள் சீலைகள் அதில் எல்லாம் துவைப்போம் செலவக்கல்னு சொல்லுவோம் அந்த செலவக்கல்லால் தான் கட்டியிருக்கணும் பாருங்க கீழ்ப்பகுதி. இங்கே இப்போ கால் வச்சிருக்கணும் தானே இந்த அடிப்பாதம் பயங்கரமாக குளிருது இந்த கல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வீட்டோடைய பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் ஒரு நாச்சார் பின்பக்கம் இல்லை இந்த பக்கத்துலேயே நாச்சார் இருந்தான் இப்போ அடிச்சிட்டோம் அதாவது குசுனி எல்லாம் இந்த பக்கத்தில் தான் இப்போ பூக்கொண்டல் இருக்குது நல்ல அழகழகான பூக்கொண்டல் எல்லாம் இருக்குது இந்த பக்கங்களில். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்ல போனால் சித்தங்கனி என்ற பேர் வர்றதுக்கான காரணம் இந்த கேணி தான் பாருங்க. ஆனால் இந்த கேணியை பார்த்தால் பாருங்க பெருசாண்டு பராமரிக்காம வச்சிருக்கணும் இங்கே அந்த கேணிக்கு பக்கத்துலேயே ஒரு வைர குழி இருக்குது பாருங்க. சித்தங்கேணியில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று காணப்படுது என்னென்னு சொன்னால் இந்த கேணிக்குள்ளே விச உறிஞ்சு கல் ஒன்று சித்தரால் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இக்கிராமத்திலே பாம்பு தீண்டியோ இல்லது ஏதாவது விஷங்கள் தீண்டி இறந்ததென்ற ஒரு சரித்திரம் இல்லை. நீண்ட காலமாக இவருக்குமே இங்கே பாம்பு தீண்டினதாக இல்லை பாம்பு தீண்டினால் கூட இறந்ததென்று இல்லை. ஏனென்னா இந்த விச உறிஞ்சு கல் இந்த கேணிக்கில் தாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. இது பல காலமாக இந்த வயதான ஆட்கள் எல்லாம் இதுக்குள்ள விச உறிஞ்சு கல் இருக்குண்டு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. இந்த சித்தங்கேணியில் பல கேணிகள் காணப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் கிணக்க கேணிகள் மூடப்பட்டுட்டு இப்போ சித்தங்கேணி இளைஞம் நீட்டு கழகம் அமைஞ்சுள்ள இடத்துலையும் ஒரு கேணி இருந்ததாக
வர்றாது ஆதாரங்களில் அந்த இதில் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு கேணி வந்து இருந்ததாக. மற்றது என்னென்றால், இந்த சித்தங்கன் இருக்குது தானே, ஒரு சித்தர் வந்து குளிச்சதுன்னு தானே சொல்கிறோம். இல்லை, இங்கே சித்தர்கள் வாழ்ந்தவர்கள் என்றும் இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்தார் என்ற இதுவும் ஐதீகம் இருக்குது. அப்படி எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியல் அந்த ஒன்றுமே ஆவணமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் இங்கே இந்த பெரியார்கள் வாழ்ந்துருக்கிறார்கள். பட்டீண்டு கல்லூரிய ஸ்தாபித்த அம்பலவான நாவலர் இந்த சித்தங்கனியில் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஆறுமா நாவலத்தை சீடராக இருந்திருக்கிறார். அப்படி இங்கே நீண்ட பெரியார்களுக்கான பேர் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்துல கூறப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இங்கே சித்தர்கள் வாழ்ந்தவர்கள் என்றதும் இந்த சித்தங்கனி சிவங்கோயில் அருகாமையில் இருக்குது. இந்த சிவங்கோயில் வீதி தான் இது. சிவங்கோயில் தான் ராஜ வீதி என்று சொல்ற இந்த வீதி அமைஞ்சிருக்கு. இந்த பக்கத்துல இந்த கேணி அமைஞ்சிருக்கு. இதால தேர் வாரது சிவங்கோயில் ஐந்து பஞ்சரத பவனி. இதால அஞ்சு தேர் அஞ்சு தேர் வாரது. மற்றது என்னென்றால், ஏன் இப்படி இந்த காரணம்? கடந்த காலம் இதெல்லாம் துப்புரவு செய்தார்கள். ஆனால் பரவாயில்லை, இதை துப்புரவு செய்தால் ஓகே, அவ்வளவுதான். என்ன வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை.